வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்எம்எஸ் ஈஸி மேத் சேனல்ல நீங்க பாக்குற 12th மேக்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்சர்சைஸ் சொல்யூஷன்ஸ் எல்லாம் கைடா வேணும்னா நீங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம் எஸ்எம்எஸ் ஈஸி மேத் சேனல் வாழ்த்துக்கள் 12th மேத்ஸ் சாப்டர் 5 எக்சர்சைஸ் 5.2 ல क्वेश्चन நம்பர் 8 அதுல ஃபர்ஸ்ட் பார்ட் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த क्वेश्चनல இப்படி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்கு இது ஒரு கூம்பு வளைவரை அல்லது காணிக்கோட ஈக்குவேஷன் அப்பனா கூம்பு வளைவுடைய பேர் என்ன காணிக்கோட பேர் என்னன்னு கேட்டிருக்கு அப்ப என்னன்னா இந்த மையம் முனைகள் குவியங்கள் இயக்குவரையின் சமன்பாடுகள் சென்டர் வெர்டிசஸ் போக்கை ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிசஸ் இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும் முதல்ல இது என்ன டைப் கூம்பு வளைவரை அல்லது காணிக்கோனு நம்ம பாப்போம் இது வந்து பாரு x2y2 / a2 / b2 இப்படி ஏதோ ஒரு டைப்ல இருக்கிற மாதிரி நமக்கு மனசுக்கு படுறதுனால நம்ம நீள்வட்டத்தினுடைய ஈக்குவேஷனை ட்ரை பண்ணி பார்ப்போம் நமக்கு என்ன தெரியும்னா சென்டர் 0 0 இருந்தா ஈக்குவேஷன் ஆஃப் தி எலிப்ஸ் நீள்வட்டத்தினுடைய சமன்பாடு எப்படி இருக்கும் x2 / a2 + y2 / b2 = 1 இருக்கும் இது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் எலிப்ஸ் ஒரு நீள்வட்டத்தினுடைய திட்ட வடிவம் இதே மாதிரி இன்னொன்னு எழுதலாம் இதுல a2 பெரிய நம்பர் b2 சின்ன நம்பர் x கூட பெரிய நம்பர் வருது y கூட சின்ன நம்பர் வருது மாறியும் வரலாம் x கூட சின்ன நம்பர் y கூட பெரிய நம்பரும் போட்டு வரலாம் இப்போ x2 / b2 + y2 / a2 = 1 இப்படி வரலாம் இந்த மாதிரி இது இல்ல ஏன்னா இங்க x2 மட்டும் தான் இருக்கு இங்க x கூட ஒரு நம்பருக்கு ஸ்கொயர் இருக்கு அதனால இந்த டைப் இல்ல அப்ப நம்ம சென்டர் வந்து h, k க்கு வேற ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் இருக்கு அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த x ல இருந்து x வேல்யூ சப்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் x - h / a2 + y - k இதை சப்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் √2 / b2 = 1 இந்த மாதிரி எழுதலாம் இந்த டைப்னா அதே மாதிரி x - h / y - k போடணும் / b2 + y - k √2 / a2 = 1 வரும் இப்போ நமக்கு இது இந்த மாதிரி வருது பாருங்க y கூட பெரிய நம்பர் y கூட பெரிய நம்பர் இதுல இதுதான் பெரிய நம்பர் இது சின்ன நம்பர் y கூட பெரிய நம்பர் வரதுன்னா இந்த டைப்ல தான் ஈக்குவேஷன் வருது இது ஒரு எலிப்ஸ் நீள்வட்டம்னு தெரியும் அதனால நம்ம கூம்புவளை வரைக்கு பேர் நீள்வட்டம்னு போட்டுடலாம் ஒரு நீள்வட்டம் கானிக் இஸ் அன் எலிப்ஸ் அப்படின்னு ஆன்சர் போடலாம் இனி இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பார்ப்போம் இப்போ நம்ம ஈக்குவேஷன் இந்த டைப்ல இருக்கு y கூட பெரிய நம்பர் அப்ப y - k√2 / a2 + இது வருது சின்ன நம்பர் x கூட இருக்கு இந்த மாதிரி வருது இதனுடைய சென்டர் வந்து 0 0 இல்ல இதுக்கு மையம் 0 0 கிடையாது இதுக்கு மையம் வந்து h, k அப்போ நமக்கு மையம் எதுன்னு தெரியாது அப்ப h, k அத போட்டுருவோம் இனி முனைகள் அதுக்கு என்ன பண்ணலாம்னா இது வந்து y கூட பெரிய நம்பர் வரக்கூடியது அப்ப இப்படி வரும் ஒரு ரஃபா ஒரு டயக்ராம் போட்டா இந்த மாதிரி வரும் y கூட பெரிய நம்பர் வந்தா y ஆக்சிஸ் பெருசா வரும் மேஜர் ஆக்சிஸ் y ல இருக்கும் நெட் அச்சு y அச்சா இருக்கும் அப்போ இது இந்த மாதிரி ஷேப்ல இது வரும் ரஃபா டயக்ராம் நம்ம போட்டுருக்கோம் இதுக்கு சென்டர் 0 0 பார்த்தா தெரியுது படத்துல இது x ஆக்சிஸ் இது y ஆக்சிஸ் இனி முனைகள் கேட்டிருக்கு இதுதான் முனை நமக்கு தெரியும் சென்டர்ல இருந்து வெர்டெக்ஸ் வரைக்கும் வரக்கூடிய தூரம் இந்த தூரம் இதுதான் ஏ முனையிலிருந்து மையத்திலிருந்து முனை வரைக்கும் உள்ள தூரம் தான் ஏ அப்ப இந்த லெந்து ஏ அப்போ இந்த பாயிண்ட்டுக்கு என்னெல்லாம் வரும் இது வந்து ஒய் வேல்யூ ஏ ஒய் ஆக்சிஸ்ல எக்ஸ் வேல்யூ கிடையாது அது 0 அதே மாதிரி இங்க இது ஏன்னா இதுவும் ஏ தான் ஆனா இங்க கவுண்ட் பண்ணும் போது மைனஸ்ல கவுண்ட் பண்ணுவோம் ஒய்க்கு மைனஸ் சைடு அப்ப இந்த பாயிண்ட் எப்படி வரும்னா ஒய் வேல்யூ மைனஸ் ஏ இருக்கும் எக்ஸ் வேல்யூ வராது 0 அப்ப இதுதான் முனைகள் வெர்டிசஸ் அப்ப இத நம்ம இங்க எழுதலாம் 0 a 0 - a இனி குவியங்கள்
फोकई फोकई वंदे सेंडर को वर्टेक्स को ये डायरेक्ट इंग्लिश आउट रहता था लेकिन इंग्लिश रहता था ये दावा रहता था लेकिन आधे मायरी सेंडर को वर्टेक्स के डायरेक्ट लेकिन मायेत को मुने क्यों ये डायरेक्ट कुविया मरो मायेत को मुने क्यों ये डायरेक्ट कुविया मरो अब इन नमक ये ना तेरी हम ना मायेत ले रंदे कुविया मरे के मुल्ला दूर अत के पैर दां ये ही अब इन द पॉइंट इन्ना वर्गो एक्स वैल्यू வராது y ஆக்சிஸ்ல x வேல்யூ வராது 0, y வேல்யூ ae இப்படி வரும் இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும் இது ae னா இதுவும் ae ஆனா இது மைனஸ் சைடுல வருது அப்ப y வேல்யூ மைனஸ் ae x வேல்யூ வராது அப்ப இது ரெண்டும் தான் குவி குவியங்கள் ஃபோகை அப்ப இதை நம்ம எழுதலாம் 0, ae 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 0, ae
ல இருந்து டைரக்ட்ரிக்ஸ் வரைக்கும் உள்ள லெங்த் இந்த லெங்த் வந்து a/e இங்க இருந்து இது வரைக்கும் உள்ள லெங்த் வந்து a/e அப்ப இது வந்து y ஆக்சிஸ கட் பண்றதுனால y equal to y லெங்த் a/e னு வரும் இது a/e னா இதுவும் a/e அப்ப y equal to இங்க மைனஸ்ல வருது மைனஸ் ஏ பை இ y ஆக்சிஸ கட் பண்ணா y equal to something னு ஈக்குவேஷன் இருக்கும் அப்ப இது ரெண்டும் தான் டைரக்ட்ரிஸோட ஈக்குவேஷன் இயக்குவரையின் சமன்பாடுகள் இதையும் நம்ம இங்க எழுதலாம் y equal to a by e y equal to minus a by e இதெல்லாம்மே சென்டர் 0 0 வா இருந்தா சென்டர் 0 0 வா இருந்தா இது ஆன்சர் நமக்கு சென்டர் 0 0 கிடையாது h, k அப்ப இந்த h, k இங்க சேர்க்கணும் அவ்வளவுதான் அப்ப இதுல x வேல்யூ இருக்கு y வேல்யூ இருக்கு அத ஆட் பண்ணனும் h, k இதுக்கு கூட அதே மாதிரி h, k சேர்க்கணும் இது வந்து 0 0 சென்டரா இருக்க கூடிய டயகிராமத்துக்கு நமக்கு சென்டர் இது மையம் இது அதனால இத சேர்க்கணும் +h, k இதுலயே அதே மாதிரி சென்டர் 0 0 னா தான் இது ஈக்குவேஷன் சென்டர் இது அதனால இத மாத்தணும் மையம் அப்போ இதுல y வேல்யூ மட்டும் தான் இருக்கு அதனால y-ய மட்டும் சேர்க்கணும் y வேல்யூ மட்டும் தான் இருக்கு அதனால y-ய மட்டும் சேர்க்கணும் இதுதான் ஃபார்முலா இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது இது இந்த வேல்யூஸ கண்டுபிடிச்சு நம்ம இங்க போட்டா நமக்கு ஆன்சர் வந்துரும் இப்போ முதல்ல h, k கண்டுபிடிப்போம் இத பாரு இங்க -h இருக்கு அப்ப h வேணும்னா இத சைன் மாத்தணும் அப்ப இத சைன் மாத்தினா h கிடைக்கும் அப்ப h ஓட வேல்யூ இத சைன் மாத்தணும் அப்ப 3 வரும் அப்ப 3, k வேணும்னா இத சைன் மாத்தணும் ஏன்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் ஒன்னு போல இருக்கு அப்ப இது k வேணும்னா இத சைன் மாத்தணும் அப்ப இது சைன் மாத்தணும் சைன் மாத்தினா 4 னு கிடைக்கும் k equal to 4 அப்ப 3, 4 சென்டர் கிடைச்சது இனி a கண்டுபிடிப்போம் a கண்டுபிடிக்கிறது எப்படினா இதுல ரெண்டுலயுமே பெரிய நம்பர் தான் a ஸ்கொயர் அப்ப a ஸ்கொயர் equal to 289 சின்ன நம்பர் b ஸ்கொயர் b ஸ்கொயர் equal to 225 a வேணும் நமக்கு அங்க அப்ப a-னா இதுக்கு ரூட் எடுக்கணும் இதுக்கு ரூட் எடுக்கணும் ரூட் ஆஃப் 289 அது 17 வரும் அப்ப a வேல்யூ கிடைச்சிருக்கு அப்ப இத ஃபில் பண்ணலாம் 0, a வந்து 17 பிளஸ் h, k வந்து 3, 4 ஈக்குவல் டு ஆட் பண்ணனும் 0 பிளஸ் 3 3, 17 பிளஸ் 4 21 இப்படி வரும் அடுத்தது இங்க 0, minus 17 plus
h comma k 3, 4 equal to add panna 3, comma minus 17 plus 4 minus 13 right ini ae theva irukku ae venumna namakku oru formula irukku a square kum b square kum serthu oru formula enna formula na b square equal to a square minus a square e square இதுல b square ஓட வேல்யூ 225 equal to a square ஓட வேல்யூ 289 minus இது தெரியாது இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் a square e square இதுல இருந்து இந்த minus a square e square இந்த பக்கம் எடுத்தா plus a square e square னு ஆயிடும் equal to இங்க ஒரு 289 இருக்கு இந்த 225 இந்த பக்கம் இருக்கு இது அந்த பக்கம் போனா minus 225 ஆகும் அப்ப a square e square equal to 289 minus 225 64 அப்ப ரூட் எடுத்தா ae கிடைக்கும் இங்க ரூட் எடுத்தா 8 கிடைக்கும் அப்ப ae வந்து 8 நைட் அப்ப இத கண்டுபிடிக்கலாம் அப்ப 0, 8 plus 3, 4 equal to ऐड पढ़ना 3, 12 उन्हें करेंगे इधर ए ई वंदी 8 अब इधर माइनस 8 0, -8 प्लस 3, 4 इधर ऐड पढ़ना 0 प्लस 3, -8 प्लस 4, -4 उन्हें करेंगे इन्हीं इधर ए बाई ई कंट्रोल करना ए बाई ई कंट्रोल कर देंगे ஏ தெரியும் ஏ பை ஈ கண்டுபிடிக்கணும் ஏ தெரியும் 17 ஈ தெரியாது ஈ கண்டுபிடிக்கணும் அதை விட இதுலயே நம்ம செய்யலாம் எப்படின்னா இங்க ஒரு ஏ போட்டா ஏ ஸ்கொயர் இங்க ஒரு ஏ போட்டா ஏ ஈ ரெண்டும் ஒண்ணுதான் ஒரு ஏ கேன்சல் ஆகும் ஏ பை ஈ வரும் அப்ப ஏ ஸ்கொயரும் தெரியும் ஏ ஈயும் தெரியும் ஏ ஸ்கொயர் எத்தனை 7 ஏ ஸ்கொயர் வந்து 289 பை ஏ ஈ 8 இது கட் ஆகாது அப்ப a by e க்கு 289 by 8 னு போடலாம் அப்ப இதுல எழுதலாம் y equal to a by e வந்து 289 by 8 plus k k வந்து 4 இத ஆட் பண்ணா இப்போ 289 by 8 plus 4 கீழ ஒரு 1 போட்டா lcm 8 அப்ப இங்க 8 இருக்கு அப்ப இங்கேயும் 8 போடணும் இங்கேயும் 8 போடணும் அப்ப 289 plus 32 னு கிடைக்கும் இப்போ இது வந்து 321 னு ஆகும் 11 2 5 இப்போ by 8 321 by 8 னு கிடைக்கும் அப்ப இதுல இது ஆட் பண்ணா 321 by 8 அப்ப y equal to 321 by 8 இதல போடுவோம் y equal to minus a by e அப்ப minus 289 by 8 plus k k வந்து 4 இதுல இருந்து என்ன கிடைக்கும்னா y equal to இதுல இது minus அதே மாதிரி 4 by 1 போட்டா இது மைனஸ் இது பிளஸ் அப்ப இதுல என்ன கிடைக்கும்னா மைனஸ் 257 பை 8 னு கிடைக்கும் இத ஆட் பண்ணனும் அப்ப y equal to மைனஸ் 257 பை 8 இதுதான் நம்ம ஆன்சர் ஓகே ஸ்டூடண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्सக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you.